திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். அரசு பள்ளி மாணவர்களுக்கான உணவு உதவித்தொகை 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்வு. அரசு கல்லூரி விடுதி மாணவர்களுக்கான தொகையும் 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதன் எதிரொலி. எடப்பாடி பழனிசாமியை அடுத்தடுத்து சந்திக்கும் சிறுபான்மை கட்சித் தலைவர்கள். அதிமுகவுடனான கூட்டணி முறிந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் அண்ணாமலை. வரும் 11ஆம் தேதி ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என பன்ருட்டி ராமச்சந்திரன் விளக்கம். எங்கள் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். பாஜக தலைமையிடத்திலே அவர்களோடு தொடர்பு கொண்டுள்ளார்கள். எத்தகைய கூட்டணி எப்படியெல்லாம் அமையும் என்பதை நாம் இப்பொழுது தீர்மானிக்க முடியாது. டெல்லியில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கைது. மதுபான விநியோக கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அதிரடி. இன்று கோலாகலமாக தொடங்குகிறது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். அகமதாபாத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணி. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.